செக்ஷன்ஸ் பாருங்கள், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு என்னென்னு பாருங்கள். எப்போ ஒரு ஃபங்க்ஷனை யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லுவாங்கன்னா பாருங்கள், லெட் எஃபி எ மேப்பிங் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் எக்ஸ் இன் டு எ மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் ஒய். அப்போ எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ் இன் டு ஒய். இதில் கேபிட்டல் எக்ஸும் மெட்ரிக் ஸ்பேஸ் தான், கேபிட்டல் ஒய்யும் மெட்ரிக் ஸ்பேஸ் தான். வி சே தட் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ். இப்போ எஃப்ன்றது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்ன்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, இஃப் எஃப் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ, தேர் எக்ஸ் இஸ் டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ, சச் தட் டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் கியூ லெஸ் தென் எப்சிலான் ஃபார் ஆல் பி அண்ட் கியூ இன் கேபிட்டல் எக்ஸ், ஃபார் விச் டிஎக்ஸ் ஆஃப் பி கமா கியூ லெஸ் தென் டெல்டா. அதாவது கேபிட்டல் எக்ஸில் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதாவது பி கமா கியூன்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட இமேஜ், இதோட இமேஜ் என்னது, எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் கியூ, இதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும், அதுவும் அது வந்து லெஸ் தென் எப்சிலானாக இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் எஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் எஃப் என்னென்னு சொல்லிடலாம், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். இதே கண்டினியூஸாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க, கண்டினியூஸுடைய பாயிண்ட்னு சொல்லுவீங்க, எக்ஸ் நாட்னு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஓகே, அது கேபிட்டல் எக்ஸில் இருக்கும். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக கேபிட்டல் எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்துக்குவீங்க. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டானா, இது கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய அதோட இமேஜஸோட டிஸ்டன்ஸ் லெஸ் தென் எப்சிலான்னு சொன்னால் போதும், அது பேர் என்னது, கண்டினியூஸ் அட் ஏ பாயிண்ட் எக்ஸ் நாட்னு சொல்லுவீங்க. இதே மாதிரி எக்ஸ் நாட்டுக்கு பேர் எல்லா பாயிண்ட்டுக்கும் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னது, கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்னு அர்த்தம். ஓகே, இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு என்ன அர்த்தம், பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க, அந்த பேர் ஆஃப் பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலானாக இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் எஃப்க்கு பேர் என்னது, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். அண்ட் தென் எவ்ரி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இஸ் கண்டினியூஸாக இருக்கும், ஆனால் கண்டினியூஸ்லாம் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம ரிமார்க் தியரம்லாம் பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிமார்க் பாருங்கள், எவ்ரி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூவஸ், ஓகே, பட் கான்வர்ஸ் நீ நாட் பி ட்ரூ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும், ஆனால் கண்டினியூஸ் எல்லாமே யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாது. சரி, ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்க்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் ஓப்பன் இன்டர்வல் 0,2 இன்டு ஆர் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், விச் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். அப்போ நீங்கள் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க, என்ன மாதிரியான பேர் ஆஃப் பாயிண்ட்ஸு, பி கியூன்னு ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் லெஸ் தென் டெல்டா. டெல்டா மீன்ஸ் நியரஸ்ட் டு ஜீரோ நம்பர்னு அர்த்தம். இப்போ இது கரஸ்பாண்டிங்கான இமேஜ் என்ன இருக்கணும், லெஸ் தென் எப்சிலான் வரணும், எப்சிலான் மீன் ஆல்சோ நியரஸ்ட் டு ஜீரோ நம்பர். அப்படி இருக்கும்போது அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக தான் இருக்கும். நீங்கள் டெல்டா டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா அதோட இமேஜ் கண்டிப்பாக லெஸ் தென் எப்சிலான் கிடைக்கும், அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் மட்டும் கிடையாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்லாம் என்ன இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, ரைட். ஆனால் கண்டினியூஸ் எல்லாம் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாது. உதாரணத்துக்கு கீழே ஒரு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள், டூ பாருங்கள், எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் 0,1 இன் டூ ஆர் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/x. 1/x வந்து எப்பயுமே என்ன தான் இருக்கும், கண்டினியூஸ் தான். எக்ஸ் எக்ஸப்ட் அட் ஜீரோ, இங்கே ஜீரோன்ற பாயிண்ட்டே கிடையாது ஃபஸ்ட்டு, ஏன்னா ஓப்பன் ரோல் 0,1 தானே, ஓகேங்களா. அதனால் எஃப் ஆஃப் இந்த ஓப்பன் இன்ட்ரோல் 0,1 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/x வந்து சுட் பி கண்டினியூஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விச் இஸ் நாட், பட் இட் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாது. அப்போ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாதுன்னு அர்த்தம், ரெண்டு பாயிண்ட் எடுப்பீங்க, அதோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது அது கரஸ்பாண்டிங்கனோட இமேஜ் வந்து லெஸ் தென் எப்சிலானாக வரலைன்னா என்னென்னு சொல்லிடலாம், நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். இப்போ ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க, எந்த ரெண்டு பாயிண்ட்னா 1/10, 2/10 இப்படி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. பாருங்கள், 1/10, 2/10 ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க, அதாவது இதுதான் பி, இதுதான் கியூ. இது ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் என்னது, நியரஸ்ட் டு டெல்டாவா, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தா வரைக்கும் 1/10 0.1, அப்போ நியரஸ்ட் டு ஜீரோ நம்பர், அப்போ பி கியூன்னு இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இது கரஸ்பாண்டிங்கான இமேஜ் பார்க்கணும், ஓகேங்களா. அதோட டிஸ்டன்ஸ் வேணாலும் லெஸ் தென் எப்சிலான யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ், லெஸ் தென் எப்சிலான வரலைன்னா அது வந்து நாட் ஏ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லிடலாம், ஓகே. அப்போ பி கியூன்னு ரெண்டு பாயிண்ட் எடுத்திங்க, அந்த ரெண்டு பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டா, பிக்கு பதில் 1/10, கியூக்கு பதில் 2/10 வச்சுக்கோங்க. இப்போ இதோட இமேஜ் பார்க்கணும்ல, எஃப் ஆஃப் பி அப்புறம் எஃப் ஆஃப் கியூ பார்க்கணும்ல, ஓகே. இங்கே பிக்கு பதில் என்னது, 1/10. அப்போ எஃப் ஆஃப் பி என்னவாக இருக்கும், இந்த இடத்துல 1/x 10 மாறிடும், ஓகே. எஃப் ஆஃப் கியூ என்னது, 2/10, பி கியூ வந்து 2/10. அப்போ எஃப் ஆஃப் கியூ என்னவாக இருக்கும், 10/2, 10/2 5, ஓகே. இப்போ இந்த 10 5 இதுக்கான டிஸ்டன்ஸ் என்னது, 5 வந்துடும், ஓகே. அப்போ இது வந்து லெஸ் தென் எப்சிலானா,
எப்சிலான்றது நியரஸ்ட் டு ஜீரோ நம்பர். ஃபைவ் லெஸ் தன் எப்சிலான் வரும் கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இட் இஸ் நாட் ட்ரூ. அப்போ ஃபைவ் கிரேட்டர் தன் எப்சிலான் தான் வரப்போகுது, அப்போ இட் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். கீழே பாருங்களேன் எழுதியிருக்காங்களா, பட் எஃப் ஆஃப் பி, எஃப் ஆஃப் பினா ஒன் பை ஒன் பை டென்னு, மைனஸ் எஃப் ஆஃப் கி என்னது ஒன் பை டூ பை டென்னு, விச் இஸ் டென் மைனஸ் டென் பை டூ, விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ். ஃபைவ் சுட் பி கிரேட்டர் தன் எப்சிலான், தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் பட் இட் இஸ் கண்டினியூஸ். ஓகே, அப்போ எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் நீ நாட் பி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஓகேங்களா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னால் கண்டினியூஸாக இருக்கும், ஆனால் கண்டினியூஸாக இருந்தால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் இதுதான் அதோட எக்ஸாம்பிள்ஸு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்களேன் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது இந்த இது ஆப்வியஸாக தெரியும்னு சொன்னேன், எஃப் ஆஃப் எக்ஸ் கூட ஒன் பை எக்ஸ் இஸ் கண்டினியூஸ்ன்றது, அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேக் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ கமா இன்ஃபினிட்டிக்குள்ளே எக்ஸ் நாட்ன்ற ஒரு நம்பர் எடுங்க. ஓகே, அண்டு எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ, சூஸ் டெல்டா சீக்வல் டு மினிமம் நம்பர் ஆஃப் எக்ஸ் நாட் டிவைடர் பை டூ கமா எக்ஸ் நாட் ஹோல் ஸ்கொயர் எப்சிலான் டிவைடர் பை டூ, தென் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி வித் மால் லெஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் தென் டெல்டா. ஆக்சுவலாக இப்படி ஒரு நம்பர் எடுக்க முடியுமா, ஜீரோ கமா இன்ஃபினிட்டியில் எக்ஸ் நாட்னு ஒரு நம்பர் எடுக்கலாம், எப்சிலான் கிரேட்டர் எடுத்துக்கோங்க, டெல்டான்ற நம்பர் என்ன இருக்குது, மினிமம் நம்பர் ஆஃப் என்ன மாதிரியான மினிமம் நம்பர் இந்த ரெண்டு இடத்துல எழுதியிருக்காங்க பாருங்கள், எக்ஸ் நாட் டிவைடர் பை டூ ஆகணும் அப்படி இல்லையா எக்ஸ் நாட் ஹோல் ஸ்கொயர் எப்சிலான் டிவைடர் பை டூ ஆகணும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எக்ஸ் நாட் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எப்சிலான் டிவைடர் பை டூ தான் மினிமம் நம்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எப்சிலான்றது நியரஸ்ட் டு ஜீரோ நம்பர், அதனால் சொல்கிறேன். ஓகே ரைட், இப்போ ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ கமா இன்ஃபினிட்டி வித் மால்னஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் தென் டெல்டாவாக இருக்கிற மாதிரியான கண்டிஷன்ஸோட எல்லா எக்ஸையும் எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். ஏன்னா எக்ஸ் நாட்ன்ற நம்பர் ஜீரோ கமா இன்ஃபினிட்டியாக இருக்குது, எக்ஸ்ன்ற நம்பர் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி, அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் தென் டெல்டாவாக எடுக்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்கும், கண்டிப்பாக அப்படி ஒரு எக்ஸ் இருக்கும். தென் இப்போ எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ்ன்றது எதுக்குள்ளே இருக்குது, ஜீரோ டு இன்ஃபினிட்டி, அப்போ எக்ஸுக்கு போல மால்னஸ் எக்ஸ் போட்டாலும் அதே தானே. ஓகே, இப்போ மால்னஸ் எக்ஸ் எப்படி பிரிக்கலாம், இப்போ மைனஸ் எக்ஸ் நாட்டையும் ப்ளஸ் எக்ஸ் நாட்டையும் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ மால்னஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் நாட் தனியாகவும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டோ ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கலாம், விச் இஸ் கிரேட்டர் நார் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே பாசிட்டிவாக இருக்குது, இப்போ கிரேட்டர் நார் ஈக்குவல் டு நெகட்டிவ் டேர்ம்ஸாக பிரிக்கிறேன், மால்னஸ் எக்ஸ் நாட் மைனஸ் மால்னஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், அப்போ இந்த டேர்மை விட இது பெருசு. ஓகே, அப்போ மாட்லஸ் எக்ஸ் நாட் மைனஸ் அதாவது மாட்லஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஷுட் பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மாட்லஸ் எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டாக இருக்கும். ஓகே, அப்போ இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் என்னது லெஸ் தென் டெல்டா, அப்போ மைனஸ் மாட்லஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் என்ன இருக்கும், கிரேட்டர் தென் மைனஸ் டெல்டான்னு வரும், அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ் நாட் என்ன எழுதியிருப்பாங்கன்னா மால்னஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் கிரேட்டர் தென் எக்ஸ் நாட் மைனஸ் டெல்டா பிகாஸ் ஆஃப் மால்னஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் லெஸ் தென் டெல்டாவாக இருக்கிறதுனால. ஓகே, இப்போ டெல்டான்றது என்னது, மினிமம் நம்பர் ஆஃப் எக்ஸ் நாட் டிவைடர் பை டூ கமா எக்ஸ் நாட் த ஹோல் ஸ்கொயர் எப்சிலான் டிவைடர் பை டூ. ஓகேங்களா, அப்போ எக்ஸ் நாட் டிவைடர் பை டூ என்ன இருக்கணும், ஒன்று டெல்டாவாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது என்ன இருக்கணும், எக்ஸ் நாட் டிவைடர் பை டூன்றது டெல்டா விட அதிகமாக இருக்கும். ஆப்வியஸாக நமக்கு தெரியும் எக்ஸ் நாட் ஹோல் ஸ்கொயர் டிவைடர் பை டூ இன்ட்டு எப்சிலான் விட இந்த எக்ஸ் நாட் டிவைடர் பை டூன்றது கொஞ்சம் பெரிய நம்பர், அப்போ இந்த டேர்ம் தான் டெல்டாவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டெல்டாவை விட இந்த எக்ஸ் நாட் டிவைடர் பை டூ ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், அதை விட கிரேட்டர் தானாக இருக்கணும், அதனால் டெல்டா லெஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் டிவைடர் பை டூன்னு தெரியும், ஏன்னா மினிமம் நம்பர் தான் எடுக்க போகிறோம், அப்போ எக்ஸ் நாட் டிவைடர் பை டூவாக இருக்கும் இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்க போகுது, அப்போ மைனஸ் டெல்டா என்னவாக இருக்கும், கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடர் பை டூ, தேர்ஃபோர் எக்ஸ் நாட் மைனஸ் டெல்டா கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடர் பை டூ. எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடர் பை டூ என்னது, எக்ஸ் நாட் டிவைடர் பை டூன்னு வந்துருச்சு, அப்போ எக்ஸ் என்னவோ மாறிச்சு, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் எக்ஸ் நாட் டிவைடர் பை டூ, தென் ஒன் பை எக்ஸ் லெஸ் தென் டூ பை எக்ஸ் நாட்டாக வந்துருச்சு. ஓகேங்களா, நவ் மால்னஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், மால்னஸ் ஒன் பை எக்ஸ், ஏன்னா டிஃபைன் பண்ணது என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ்னு அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, ஏன்னா அதை தான் நம்ம கண்டினியூஸ்னு சொல்ல போகிறோம், வென் அவர் எக்ஸ் பிளாங்ஸ் டு ஜீரோ கமா இன்ஃபினிட்டி இன்டூ கேபிட்டல் ஆர், அதாவது எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம்
ஜீரோ கமா இன்ஃபினிட்டி இன்ட்டு கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு ஒன் பை எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக இல்லையனு செக் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு ஒன் பை எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தெர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு என்ன இருக்கும், ஒன் பை எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் என்ன இருக்கும், மைனஸ் ஒன் பை எக்ஸ் நாட். அப்போ விச் இஸ் இக்குவல் டு மாட்லஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நாட்னு வந்துடும். எல்சிஎம் முடித்தால் விச் இஸ் லெஸ் தென் டூ இன்ட்டு மாட்லஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடட் பை எக்ஸ் நாட் த ஹோல் ஸ்கொயர். ஆப்வியஸ் அது கரெக்ட் தானுங்கள. ஏன்னா இந்த எக்ஸ்ன்றது என்னவா இருக்குது, லெஸ் தென் சாரி எக்ஸ்ன்றது கிரேட்டர் தென் எக்ஸ் நாட் டிவைடர் பை டூ. அப்போ ஒன் பை எக்ஸ் என்னவா இருக்கும், லெஸ் தென் டூ பை எக்ஸ் நாட்னு வரும். அப்போ ஒன் பை எக்ஸ் பதில் எதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம், லெஸ் தென் டூ பை எக்ஸ் நாட்டை போட்டுடலாமா. அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு டூ இன்ட்டு மாட்லஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடர் பை எக்ஸ் நாட் த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாட்லஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் என்னது, லெஸ் தென் டெல்டா. அப்போ விச் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் டூ இன்ட்டு எக்ஸ் நாட் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டெல்டான்னு வந்துடும். ஓகே, லெஸ் தென் ஈக்குவல் டு இப்போ டெல்டான்றது என்னவாக இருக்கும், மினிமம் ஆஃப் எக்ஸ் நாட் அந்த எக்ஸ் நாட் டிவைடர் பை டூ எக்ஸ் நாட் த ஹோல் ஸ்கொயர் எப்சிலான் டிவைடர் பை டூன் இருக்கும். அப்போ இந்த டெல்டான்றது என்னவாக இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஹோல் ஸ்கொயர் எப்சிலான் டிவைடர் பை டூவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒன்று ஈக்குவல்டாக இருக்கணும் இல்லை இதை விட பெருசாக இருக்கும். அப்போ டெல்டாவை விட எக்ஸ் நாட் ஹோல் ஸ்கொயர் டிவைடர் பை டூ எப்சிலான்னு வந்துடும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டாச்சு. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் நாட் ஸ்கொயர் எக்ஸ் நாட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும், டூ டூ கேன்சல் ஆகிரும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் வந்துடும். அப்போ மாட்லஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எப்சிலான்னு கிடச்சிருச்சுங்களா. அப்போ எஃப்க்கு பேர் என்னப்பா, கண்டினியூஸ் ஆன். எந்த செட்டில் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி தானே எடுத்தீங்க, எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி வென் அவர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணும்போது எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி இன்ட்டு ஜீரோ கமா இன்ஃபினிட்டி எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி இன்ட்டு கேபிட்டல் ஆரில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணிங்கன்னா இது என்னவாக இருக்குது, என்னவாக இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது, பட் இட் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ். ஓகேங்களா, இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜீரோ கமா இன்ஃபினிட்டிக்கு போல ஜீரோ கமா ஒன்று போட்டிருப்பாங்க. மேபி யூ கேன் ஆல்சோ ஜீரோ கமா இன்ஃபினிட்டி கூட இந்த இடத்துல எடுத்துட்டாலும் தப்பு கிடையாது, ஜீரோ கமா இன்ஃபினிட்டின்னு எடுத்தாலும் உங்களுக்கு தப்பு கிடையாது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும் பட் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ். ஓகே, நெக்ஸ்ட் தியரம் எயிட் பாருங்கள். லெட் எஃப் பி ஏ கண்டினியூஸ் மேப்பிங் ஆஃப் ஏ காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் எக்ஸ் இன் டு ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் ஒய் தென் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ன்றது எஃப் இஸ் ஏ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ் இன் டு ஒய், எஃப்ன்றது கண்டினியூஸாக இருக்கும் பட் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஓகே ரைட், அப்போ எப்போ தான் வந்து கண்டினியூஸ் எல்லாம் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன மாதிரியான எக்ஸாக இருக்கணும்னா காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும். சொன்னது புரிஞ்சுங்களா, காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்தால் எவ்ரி கண்டினியூஸ் என்ன மாறிடும், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக மாறிடும். அதே இது வெறுமன மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்தால் கண்டினியூஸாக இருந்தால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் கேபிட்டல் எக்ஸ்ன்றது காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் எஃப் என்னன்னு சொல்லிடலாம், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே ரைட், ப்ரூஃப் லெட் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ பி கிவன் சின்ஸ் எஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க கண்டினியூவஸ் வி அசோசியேட் டு ஈச் பாயிண்ட் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ன்றது கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். அப்போ எப்படி கண்டினியூஸ்னு சொல்ல முடியும், எக்ஸில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கண்டினியூஸ் சொல்ல முடியும். அதனால் சின்ஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ஈச் பாயிண்ட் எக்ஸ் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகே ரைட், இப்போ பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸில் எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்குன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எ பாசிட்டிவ் நம்பர் பை ஆஃப் பி சஸ் டிஎக்ஸ் ஆஃப் பி கமா கியூ லெஸ் தென் பை ஆஃப் வி இம்ப்ளைஸ் டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் கியூ லெஸ் தென் எப்சிலான் பை டூ கியூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். இது வந்து அப் டு திஸ் டேம் வரை என்னது என்ன அர்த்தம், எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸுக்கான டெஃபினிஷன்ஸ். டெல்டாக்கு பதில் என்ன போட்டுக்கிறாங்க, பை ஆஃப் பின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அதே நேரத்தில் எப்சிலான் பதில் இந்த இடத்துல எப்சிலான் பை டூன்னு அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, திஸ் ஒன் இஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ் ஏன்னா கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கேபிட்டல் எக்ஸ்ன்றது காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸும் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ லெட் ஜே ஆஃப் பி ஒரு ஓப்பன் செட் ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான ஓப்பன் செட்னு பாருங்கள், ஜே ஆஃப் பி கலெக்ஷன் ஆஃப் கியூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் சஸ் செட் டிஎக்ஸ் ஆஃப் பி கமா கியூ லெஸ் தென் பை ஆஃப் பி டிவைடட் பை டூன்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி
இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான எலமெண்ட்டு தான் அந்த க்யூ, அது கேபிட்டல் எக்ஸில் இருக்குது. அப்போ அது என்ன இருக்கும், பியோட நெய்பர்குட்டு, ஓப்பன் நெய்பர்குட்டில் கண்டிப்பாக அந்த க்யூ வந்துடும். அதனால தான் தென் பி பிலாங்ஸ் டு JFP. ஆக்சுவலாக JFPன்றது க்யூ இருக்கிற மாதிரியான, க்யூன்றது கேபிட்டல் எக்ஸில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் JFP. JFP இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் க்யூ. இந்த க்யூவோட நெய்பர்குட்டில் என்ன இருக்குது, பீன்ற டேர்ம்ஸ் வந்துடும். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் பி கமா க்யூ லெஸ் தென் பை ஆஃப் பி, டிஸ்டன்ஸ் ஆஃப் பி கமா க்யூ லெஸ் தென் பை ஆஃப் பி டிவைட் பை டூ. தேர் ஃபோர் க்யூன்ற பாயிண்ட்டு JFPயில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ பியோட டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அது லெஸ் தென் பை ஆஃப் பி டிவைட் பை டூவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பீன்ற பாயிண்ட்டு JFPக்குள்ளே வந்துடும். ஓகே, தென் பி பிலாங்ஸ் டு JFP. ஓகே, த கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் JFP. இப்போ JFP என்ன இருக்குது, ஓப்பன் செட்ஸு, அதுக்குள்ளே பீன்ற பாயிண்ட் இருக்குது. த கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் JFP இஸ் ஆன் ஓப்பன் கவர் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் அண்டு கேபிட்டல் எக்ஸ் என்ன இருக்குது, காம்பாக்டாக இருக்குது. ஓகே, கேபிட்டல் எக்ஸுன்றது காம்பாக்ட்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கேபிட்டல் எக்ஸுன்றது காம்பாக்டு. அண்டு இந்த JFP என்ன இருக்குதுன்னா கேபிட்டல் எக்ஸை ஓப்பன் கவர் பண்ணிடுது, கவர் பண்ணிடுதுன்றாங்க. ஏன்னா கேபிட்டல் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட் என்னது, பின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸில் இருக்குது. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங்காக ஒரு ஓப்பன் நெய்பர் விட்டு JFPன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ JFPன்றது ஓப்பன் கவர் ஆஃப், அதாவது கேபிட்டல் எக்ஸில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே JFPயில் இருக்கிறதுனால JFPன்றது கண்டிப்பாக கேபிட்டல் எக்ஸை கவர் பண்ணிடும். தட் மீனிங் இஸ் கேபிட்டல் எக்ஸ் இஸ் சப்செட் ஆஃப் யூனியன் ஆஃப் JFPன்னு அர்த்தம். என்ன மாதிரி யூனியன், ஆர்பிட்ரி யூனியன் கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ கேபிட்டல் எக்ஸுன்றது நமக்கு என்ன தெரியும், காம்பாய்ட்டு. அப்போ இந்த ஆர்பிட்ரி யூனியன் என்னவா மாறிடும், ஃபைனட் யூனியனாக மாறிடுமோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. பாருங்கள், கேபிட்டல் எக்ஸுன்றது காம்பாய்ட்டு. அப்போ தேர் இஸ் இஸ் எ ஃபைனட் செட் ஆஃப் பாயிண்ட்ஸு, கேபிட்டல் எக்ஸில் ஃபைனட் செட் ஆஃப் பாயிண்ட்ஸு, P1, P2, அப்டி எக்ஸட்ரா P ஒரு ஃபைனட் செட் ஆஃப் பாயிண்ட்ஸு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த ஓப்பன் செட்டு, அதாவது பிக்கு கரஸ்பாண்டிங்காக JFPன்னு ஜென்ரலாக சொன்ன மாதிரி P1, P2, அப்டி எக்ஸட்ரா PN கரஸ்பாண்டிங்காக என்ன மாதிரியான ஓப்பன் செட்னா எக்ஸிஸ்ட் ஆகும், JFP1, JFP2, JFPN. இந்த N நம்பர் ஆஃப் ஓப்பன் செட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அது என்ன செஞ்சிடும், இந்த கேபிட்டல் எக்ஸை கவர் பண்ணிடும். பிகாஸ் கேபிட்டல் எக்ஸுன்றது காம்பாக்டு, ஏன்னா கேபிட்டல் எக்ஸுக்கு ஆல்ரெடி JFPன்ற ஒரு ஓப்பன் கவர்ஸ் இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் செட்ஸு JFPன்றது ஓப்பன் கவராக இருக்குது. கேபிட்டல் எக்ஸுன்றது காம்பாக்டுன்றப்ப இந்த JFPக்குள்ளே இருந்து ஒரு ஃபைனட் நம்பர் ஆஃப் N நம்பர் ஆஃப் JFP டேர்ம்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், கேபிட்டல் எக்ஸை கவர் பண்ணிடும். அதனால தான் இங்கே கேபிட்டல் எக்ஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் JFP1, யூனியன் JFP2, யூனியன் ஆஃப் எக்ஸெட்ரா, யூனியன் ஆஃப் JFPN. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். புட் டெல்டா சீக்வல் டு 1/2 மினிமம் ஆஃப் π(P1) அப்டி எக்ஸட்ரா π(PN) எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் P, Q லெஸ் தென் π(PN) சொல்லியிருக்காங்களா, அதை விட கம்மியான டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க இந்த டெல்டாவை. ஏன்னா டெல்டான்றது என்னவா இருக்குது, மினிமம் ஆஃப் π(P) வித் டிவைடர் பை 1/2 இருக்குங்களா. அப்போ டெல்டா சீக்வல் டு 1/2 இன்ட்டு π(P). ஓகே, அந்த π(P)ன்றது மினிமம் ஆஃப் ஏதாவது ஒரு π(P) டேர்ம்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கிளியர்லி என்ன இருக்கும், டெல்டான்றது கிரேட்டர் தென் 0 தான். ஓகே, லெட் P and Q பி ஏ பாயிண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸு. இப்போ டிஎக்ஸ் ஆஃப் P, Q என்ன இருக்கும், லெஸ் தென் டெல்டாவாக இருக்க சான்சஸ் இருக்கா. இப்போ பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு, P, Q பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த பேர் ஆஃப் பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், டெல்டாவோட சின்னதாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆப்வியஸாக என்ன சொல்லியிருக்கோம், டிஎக்ஸ் ஆஃப் P, Q லெஸ் தென் π(P)ன்னு வச்சுருந்தீங்களா. ஓகே, அப்போ π(P)ன்றப்ப இதோட டிஸ்டன்ஸ் வந்து மேபி லெஸ் தென் டெல்டா வந்தால் அந்த டெல்டான்றது லெஸ் தென் π(P)யாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா டெல்டா சீக்வல் டு 1/2 மினிமம் ஆஃப் π(P1, அப்டி எக்ஸட்ரா டேர்ம்ஸாக இருக்குது. ஏன்னா டெல்டான்றது கிரேட்டர் தென் 0 நம்பர். அப்போ P, Q அதை விட கம்மியான டிஸ்டன்ஸாக ஒரு டெல்டாவை கன்சிடர் பண்ணுறதுக்கு இருக்க சான்சஸ் இருக்குது. க்யூவும் பியும் சேம் பாயிண்ட்னா தான் 0, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் செட்டோட அந்த பாயிண்ட்ஸ் வந்து 0 விட அதிகமாக தான் இருக்க போகுது. அப்போ டெல்டான் லெஸ் தென் டெல்டான்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இங்கே டிஎக்ஸ் ஆஃப் P, Q லெஸ் தென் டெல்டான்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். பை யூஸிங் ஈக்குவேஷன் 2, இந்த இடத்துல ஈக்குவேஷன் 2, இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் எக்ஸுன்றது ஃபைனட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட்டெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ஓப்பன் செட்டு, JFPன்ற ஒரு ஃபைனட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட்டெல்லாம், அந்த JFP1, JFP2ன்ற ஒரு ஃபைனட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட்டெல்லாம் கேபிட்டல் எக்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேர் எக்ஸிஸ் எ இன்டிஜர்
எம் வென் ஒன் லெஸ் நேர் கொல்டு எம் லெஸ் நேர் கொல்டு என் அது ஒன் டு என்ன்ற ஓப்பன் செட்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்களா என் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் அதுக்கு இன்புட்டியில் எம்னு ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சஸ் தட் பி பிலாங்ஸ் டு ஜேஎஃப்பிஎம் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜே பி பிலாங்ஸ் டு ஜேஎஃப்பின்றப்போ பி பிலாங்ஸ் டு ஜேஎஃப்பிஎம் அண்டு டிஎஃப்பி கம்மா பிஎம் என்ன வரைக்கும் லெஸ் தென் பை ஆஃப் பிஎம் டிவைட் பை டூ இந்த ஸ்டெப்ஸ் எதில் இருந்து எழுதியிருக்காங்கன்னா இந்த ஓப்பன் செட்டுன்னு கன்சிடர் பண்ணிங்களே இந்த இங்கே கன்சிடர் பண்ணியிருக்க மாதிரி இந்த ஓப்பன் செட்ஸ் இந்த டேர்ம்ஸில் இருந்து எழுதியிருக்காங்க பாருங்கள் பி பிலாங்ஸ் டு ஜேஎஃப்பின்ற அது ஒரு ஆர்பிட்ரரி பி தானே அதுக்கு மேலே என்ன செய்யலாம் பிஎம்னு எடுக்கலாங்களா அதாவது பி பிலாங்ஸ் டு ஜேஎஃப்பின்றது இந்த ஜேஎஃப்பின்றது என்னது ஒரு ஆர்பிட்ரரி ஓப்பன் செட்ஸ் தான் அப்போ இந்த பி டேர்ம்ஸ்க்கு மேலே என்ன செய்யலாம் அதாவது ஜேஎஃப்பிக்கு மேலே ஜேஎஃப்பிஎம்னு வைக்கலாங்களா ஓகேங்களா அதனால தான் இங்கே ஜேஎஃப்பிஎம்னு வச்சுருப்பாங்க அப்போ பி பிலாங்ஸ் டு ஜேஎஃப்பிஎம் ஓகே அப்புறம் அது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது டிஎக்ஸ் ஆஃப் பி கமா கியூன்றது லெஸ் தென் பை ஆஃப் பி அதாவது லெஸ் தென் இந்த இங்கே இருக்குது பாருங்கள் பி பிலாங்ஸ் டு இப்போ என்னவா இருக்குது பி பிலாங்ஸ் டு ஜேஎஃப் பிஎம்மாக இருக்குது அண்டு இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது பி கமா கியூ லெஸ் தென் ஒன் பை டூ பை ஆஃப் பின்றது வேலை என்ன செய்யலாம் பி கமா கியூ லெஸ் தென் ஒன் பை டூ பை ஆஃப் பிஎம்னு போடலாமா இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா கியூக்கு பதிலாக பிஎம்னே கன்சிடர் பண்ணலாம் அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் பி கமா பிஎம் லெஸ் தென் ஒன் பை டூ பை ஆஃப் பிஎம்னு எழுதலாம் பாருங்கள் எழுதியிருக்காங்களா டிஸ்டன்ஸ் பி கமா பிஎம் லெஸ் தென் பை ஆஃப் பிஎம் டிவைடட் பை டூனே எழுதியிருக்காங்க ஆல்சோ இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் கியூ கமா பிஎம் எப்படி எழுதிக்கலாம் லெஸ்னாக இருக்கோல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் டி ஆஃப் கியூ கமா பி ப்ளஸ் டி ஆஃப் பி கமா பிஎம்மாக இருக்கும் ஓகே இது ஆப்வியஸாக நமக்கு தெரியும் ஏன்னா ஊடால ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து அடிஷன் பண்ணும்போது இது மெட்ரிக்கோட டெஃபினிஷன்ஸ் தானே டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓகே விச் இஸ் லெஸ் தென் ஆல்ரெடி நம்ம நினைச்சிருக்கோம் பி கமா கியூவோட டிஸ்டன்ஸ் லெஸ் தென் டெல்டா அப்போ இது லெஸ் தென் டெல்டா அண்டு பி கமா பிஎம்மோட டிஸ்டன்ஸ் என்னது லெஸ் தென் பை ஆஃப் பிஎம் டிவைட் பை டூ போட்டாச்சு ஓகேங்களா விச் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் பை ஆஃப் பிஎம் ஏன்னா என்ன காரணம்னா டெல்டான்றது மினிமம் ஆஃப் பை ஆஃப் பிஎம் டிவைட் பை டூ அப்போ கண்டிப்பாக லெஸ் தென் பை ஆஃப் பிஎம்மாக தான் இருக்கும் தேர்ஃபோர் டிஎஃப் கியூ கமா பிஎம் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் பை ஆஃப் பிஎம்மாக வந்துருச்சு இப்போ நவ் டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் கியூ லெஸ்னாக இருக்கோல் என்னவாக இருக்கும் இப்போ இதில் எஃப் ஆஃப் பி எஃப் ஆஃப் கியூக்கு நடுவில் இதில் ட்ரான்சிட்டிவ் அப்ளை பண்ண போகிறாங்க எஃப் ஆஃப் பிஎம்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க பாருங்கள் எஃப் ஆஃப் பிஎம்னு ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்களா அப்போ ட்ரான்சிட்டிவ் கேசஸ் படி மெட்ரிக்ஸுக்கு எப்படி எழுதலாம் டிஎஃப் பி எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் கியூஆர் டிஎஃப் எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் பிஎம் ப்ளஸ் டிஎஃப் எஃப் ஆஃப் பிஎம் கமா எஃப் ஆஃப் கியூ ஓகே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் இந்த ஃபஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்கும் எப்சிலான் பை டூ ஏன்னா ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் எங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை வச்சு டொமைன் ஒய்யில் எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் கியூ என்ன இருக்குது லெஸ் தென் எப்சிலான் பை டூன்னு நீங்கள் தானே கன்சிடர் பண்ணியிருக்கீங்க அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் பிஎம் லெஸ் தென் எப்சிலான் டிவைடட் பை டூ எஃப் ஆஃப் பிஎம் கமா எஃப் ஆஃப் கியூ என்ன இருக்கும் அதுவும் லெஸ் தென் எப்சிலான் பை டூ அப்போ தேர்ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஃபைனலாக டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் கியூ லெஸ் தென் எப்சிலான் வந்துருச்சு வென் அவர் டிஎஃப் பி கமா கியூ லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது அப்போ ஃபார் ஈச் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் கேபிட்டல் எக்ஸில் எடுத்தீங்க இப்போ என்ன வந்துருச்சு டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் கியூ லெஸ் தென் எப்சிலான் வந்துருச்சு ஓகேங்களா அட் த சேம் டைம் இந்த டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் பிஎம் லெஸ் தென் எப்சிலான் பை டூன்னு எப்போ எழுத முடியும்னா அந்த டிஎஃப் கியூ கமா பிஎம் ஐ திங்க் திஸ் ஒன் ஓகே இந்த டிஎஃப் எஃப் ஆஃப் பிஎம் கமா எஃப் ஆஃப் கியூ இருக்குது பார்த்தீங்களா இந்த டேர்ம் எப்படி எப்சிலான் பை டூன்னு சொல்கிறாங்கன்னா டிஎஃப் கியூ கமா பிஎம் என்னவா இருக்குது லெஸ் தென் பை ஆஃப் பிஎம்மாக இருக்குது அப்போ இந்த இங்கே சொல்லியிருப்பீங்களா லெஸ் தென் பை ஆஃப் பிஎம்மாக இருந்துச்சுன்னா அதோட டிஸ்டன்ஸ் எப்சிலான் பை டூ அந்த கான்செப்டுக்காக தான் இந்த கான்செப்டுக்காக தான் இந்த டேர்ம்ஸை இங்கே எழுதியிருப்பாங்க இந்த டேர்ம்ஸ் ஏன் இங்கே வந்ததுன்னா அதுக்கு அந்த ஈக்குவேஷன் ஒன் தான் காரணம் அதனால தான் இங்கே பை ஈக்குவேஷன் ஒன்று போட்டிருப்பாங்க ஓகே அப்போ டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் கியூ லெஸ் தென் எப்சிலான் வென்எவர் டி ஆஃப் பி கமா கியூ லெஸ் தென் டெல்டா ஃபார் ஈச் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸு தெர்ஃபோர் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் எப்போ எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் கேபிட்டல் எக்ஸ்என் டு ஒய்யி அந்த எக்ஸ் என்ன இருக்கணும் காம்பாக்டாக இருக்கிற பட்சத்தில் கேபிட்டல் எக்ஸ்ன்றது காம்பாக்ட்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லாம் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அதர்வைஸ் கண்டினியூஸ்லாம் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாது ஆனால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்லாம் என்னவாக இருக்கும் கண்டினியூஸாக இருக்கும்